எங்க திரும்பினாலும் பாத்தீங்கன்னாக்கா கொரோனா கொரோனாங்கிற ஒளிதான் நம்ம காதுல கேட்டுட்டு இருக்கு. அதனுடைய பாதிப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ரொம்பவே கணக்கிடவே முடியாது. அந்த அளவிற்கு உலகம் முழுவதையும் வந்து ஒரு ஆட்டி படைத்த ஒரு விஷயமா அதை நம்ம பாக்குறோம். இந்த மாதிரியான கொரோனா போன்ற வைரஸ் ஏதாவது கிருமிகள் தாக்குதல்களோ இல்ல நோய் தன்மையோ ஏதாவது இந்த வருடங்கள் தொடர்ந்து நம்மை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இது நம்ம போன பதிவிலேயே பேசியிருக்கிறோம். ஆறு கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லி டிசம்பர் 26 போன வருஷம் இந்த ஆறு கிரக சேர்க்கை அன்னைக்கு தான் கரோனா அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. இது வந்து வெளி உலகத்துக்கு வந்தது டிசம்பர் 29 இது. இந்த மாதிரி என்னன்னா இந்த அமைப்பு இந்த ஆறு கிரக சேர்க்கை மூல நட்சத்திரத்தில் நடந்தது. இந்த மூல நட்சத்திர அமைப்பு படி புவியியலில் பார்க்கும் பொழுது ஒரு 110 டிகிரி ஈஸ்ட் அப்படின்னு வருது. அப்படிங்கும்போது தீர்க்கரேகை 110 டிகிரிங்கிறது இந்த ஊஹான் மாகாணம் ரொம்ப கரெக்டாக காமிக்குது. இதே மாதிரி 55 வருஷம் முன்னாடி வரும்போது இதே ஆங்கிள் வரும்போது தனுஷ்கோடியை தாக்குனது. அப்போ அட்சரேகை தான் மாறி இருக்குது. தீர்க்கரேகை ரொம்ப சரியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த அமைப்பு பார்த்தோம்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி ஜனவரி 24. அந்த ஜனவரி 24 தான் சீனாவிலிருந்து அது வெளியே வந்தது. ஒரு மாத காலம் சீனாவில் இருந்த இந்த கரோனா அடுத்தது பரவ ஆரம்பித்தது. அந்த நேரம் பார்த்தா ராகு கேது பிடியில் எல்லா கோள்களும் நம்ம காலசர்ப்ப யோகம் காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம். அந்த கிரக நிலை அமைப்பு ஏற்பட்டு அனைத்து கோள்களுமே ராகு கேது பிடியில. அந்த ராகு கேதுகள் என்பது தான் இந்த மாதிரி வைரஸ் நாம் வந்து சாயா கிரகம்னு சொல்லுவோம். நாம் எதிர்பாராத விஷயங்களை நமக்கு கட்டுப்படுத்த கஷ்டப்படுற மாதிரி விஷயங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு 5 மாத காலம் ஆணி மாதம் முடிகிற வரைக்கும் இந்த காலசர்ப்ப யோகம் இருக்குது. நடுவில் 10 நாள் சந்திரன் மட்டும் 3 தடவை வெளியே வந்து உள்ளே போகிறாரு. அந்த நேரத்தில் கொஞ்சம் தாக்கம் குறைஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் ஆணி 32 பிறகு ஆடி மாதத்தில் இருந்தால் இதனுடைய விழிவு அதாவது தீர்வு தொடங்கி ஆவணி மாதம் இதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும். முழுமையான தீர்வு ஆவணி மாதம் கடைசியில் கிடைச்சிரும். ஆவணி மாதம் தான் இதற்கான தீர்வு அப்படின்னு சொன்னாங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரியான பாதிப்புகள்ல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது? அதாவது இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த வைரஸ் விஷயங்கிறப்பறம் பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு ராகு பகவான் இல்லாத விபத்தோ கண்டமோ எப்பவும் கிடையாது. மிகப்பெரிய கொத்து கொத்தாக மனிதர்கள் மாழ்கிறார்கள்னு சொன்னா அங்க ராகு பகவானுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த தடவை ராகு பகவான் இங்கே இருக்காருன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து அவர் மிருகசிரிஷ நட்சத்திரத்தை தொடுகிற போது இந்த ஆபத்துகள் நம்மை விட்டு விலகிடும். இதில் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தின் மீது ராகு பகவான் செல்கிறாருன்னா நாம் கால பைரவரை வழிபட வேண்டும். கால பைரவரை வழிபடுகிற போது அந்த எப்படிப்பட்ட ஆபத்துகளாக இருந்தாலும் அது விலகிடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைரஸ் நோய் நிறைய தொற்றுகிற போது வேப்ப மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேப்ப மரம் பட்டு போகும். அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஏரியாவில் நிறைய வைரஸ் நோய் தொற்றுகிறது அப்படின்னா வேப்ப மர பட்டைகளை பார்க்குற போதே தெரியும். நாய்களுக்கு சொறி பிடிக்கும். இதையெல்லாம் நீங்கள் நடைமுறையில் பார்க்குற போது இந்த ஏரியாவில் இது அதிகம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளலாம். கால பைரவருக்கு நீங்கள் உணவிடுகிற போது இந்த கால பைரவர்னு சொன்னால் அவருடைய சொரூபமான நாய்களுக்கு உணவிடலாம், கால பைரவருக்கு அபிஷேகம் பண்ணலாம். அப்படி பண்ணினா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெகுவாக குறையும். பராசக்தியை துர்க்கையை வழிபட வேண்டும். அவளுடைய ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல பேரழிவிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். இந்த வியாதி இல்லை, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். கால பைரவரை வழிபட்டால் நல்லது ஒரு தீர்வு கிடைக்கும். சார் உங்களுடைய தனித்துவமான ரொம்ப சின்னதான ஒரு ஸ்லோகம் எங்களுக்காக சொல்லிக் கொடுங்க சார். அதாவது கால பைரவரை வழிபடணும் அப்படிங்கிறதுக்கு ஓம் பைரவாய நமகான்ற மந்திரத்தை சொன்னாலே போதும். வீட்டில இருந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சொல்ல சொல்ல நல்ல பலன் கிடைக்கும். அந்த மந்திரத்தை மக்கள் விடாமல் தினந்தோறும் சொல்லிக் கொண்டு வரலாம். நிச்சயமா வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க. என்னுடைய கணிப்பு பிரகாரம் நான் ஜனவரி மாதம் புத்தாண்டு பலன்கள்ல இருந்தே சொல்லிட்டு வர்றது, சனியும் செவ்வாயும் மகரத்தில் போய் சேரும் காலங்களில் நிச்சயமாக தீவிரவாதத்தால் தீராத வியாதிகளால் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அது மட்டுமல்ல நெருப்பு தீ போன்ற பிரச்சனைகளால் பல பிரச்சனைகள் வரும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நீங்கள் நல்லது அப்படின்லாம் என்னுடைய ப்ரோக்ராமில் நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த சனியும் செவ்வாயும் இருவரும் ஒன்றாக சேரும் காலத்தில் நாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த கொரோனாவுக்கு என்ன தீர்வு அப்படின்னும்போது கொஞ்சம் பழசு தான் இருந்தாலும் கொஞ்சம் புதுசாக நான் சொல்கிறேனே. ஓல்டு இஸ் கோல்டு சார், சொல்லுங்கள். நம்ம வீட்டில் காலங்காலத்தில் முற்றத்தில் பசும் சாணம் தெளித்து எத்தனை நாள் ஆச்சு? அதை ஏன் தெளிக்கக்கூடாது? பசும் சாணம் தெளிக்கலாம்,
துளசியும் வேப்பிலையும் அரைத்து தெளிக்கலாம். கொடுமையான வியாதிகள் வந்தால் வீட்டிலெல்லாம் வேப்பிலை சொருகினார்கள். இன்னைக்கு ஏன் அதை மூடப்பழுக்கன்னு சொருகாமல் இருக்கோம்? தாராளமாக செய்யலாமே. ஆகவே கொடுமையான வியாதிகளுக்கு என் தாய் சக்தி தருவாள், அவள் எல்லாம் அழித்து விடுவாள், நாம் எல்லாம் சந்தோஷமாக வாழலானா? அப்போ பசும் சாணம் தெளியுங்கள், வீட்டில் வேப்பிலை சொருகுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரங்கள் அப்படின்னு சொல்லணும். ஐயா பொதுவாக சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்காக ஆரோக்கியத்திற்கான முத்திரை ஏதாவது சொல்லுங்களேன். ஆரோக்கியத்துக்கான முத்திரைகள் ஏன்னா நான் யோகா ஆசிரியராக இருக்கங்காட்டி நீங்கள் கேட்டது எனக்கு சுலபமாக இருக்கும். பொதுவாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சின்முத்திரை வந்து ரொம்ப விசேஷமான முத்திரைன்னு சொல்லுவாள். இந்த சின்முத்திரை ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான முத்திரையாக இருந்துருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆசனங்களில் பிரதான ஆசனம் பார்த்துட்டோன்னா சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப விசேஷமானது. 12 ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சொல்லுவாள், 12 ஸ்ட்ரெச்சஸை கொண்ட ஒரு அற்புதமான ஆசனங்கள் சூரிய நமஸ்காரம் சொல்லுவாள். பூஜை பண்ணுறவா தெய்வீகமான சூரிய நமஸ்காரம் அவளுக்கு இன்னும் பலத்தையும் கொடுக்கும். யோகாசனம் பண்ணுறவங்க அதே சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இன்னும் அவங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சகலமுத்ரா விசேஷதகன்னுவாங்க மந்திரத்தில், எல்லா முத்திரைகளும் விசேஷ முத்ரை, அதுலேயும் யோக ஆசனங்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய முத்திரைகள் நம்ம உடம்பில் ஆரோக்கியத்தை பெருக்கும், வெற்றியை கொடுக்கும். கொரோனா வைரஸில் எந்த வைரஸ் இருந்தாலும் அது நம்மளை விட்டு போயிடும், கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இறைவன் இருக்கார், அதனால எதையும் கவலைப்பட வேண்டிய அவசியம். நிச்சயமா சார். ஆனா கொரோனா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க ரெசிஸ்டன்ஸ் பவர், இம்யூனிட்டி உடம்புல இல்லாதவங்களை தான் தாக்கும். அது யார் அப்படின்னு பார்த்தாக்க 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தான் அதிகமான அளவுல தாக்குதுன்னு சொல்றாங்களே. 60 வயசு ஆனாலே அவங்களால எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ண முடிஞ்சவங்களுக்கு ஓகே, முடியாதவங்களுக்காக ஒரு வரம் மாதிரி உட்கார்ந்த இடத்துலயே கையில பண்ணக்கூடிய ஒரு முத்திரை சொல்லுங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. என்னுடைய குருவுக்கு வந்து வயசு 97. அவர் இன்னும் வாக்கிங் போகிறார், ஜாக்கிங் போகிறார், சூரியாசனம் பண்ணுறார், சிரசாசனம் பண்ணுறார், தனுராசனம் பண்ணுறார். ஆனால் சரி குரு சரி, எங்கள் அப்பாவுக்கு சரியாகணுமே, எங்கள் அப்பா தான் போகிறது இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அவளுக்கு சின்முத்ரை. இந்த சின்முத்ரை ரொம்ப விசேஷகரமான முத்ரை. இந்த சின்முத்ரையோட ஒரு சிறப்பான முத்ரை இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா இது அவ்வளோ சுகமுத்ரைன்னு சொல்லுவாது. இந்த முத்ரை வைக்கிறது ரொம்ப சுலபம், ஜபத்துலேயும் சுலபம், ஆசனத்துலேயும் சுலபம். அப்போ இந்த சின்முத்ரை விசேஷகரமான முத்ரை. சில பேர் இப்படி பிடிக்கிற வழக்கங்கள் இருக்கும், இப்படி பிடிக்கிற வழக்கங்கள் இருக்கும். சாதாரணமாக சின்முத்ரை இப்படி பிடிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஏன்னா இந்த நுனியும் சேர்ந்து அழுத்தக்கூடிய அந்த முத்ரை விசேஷகரமான முத்ரைன்னு பேர். சின்முத்திரை சின்ன முத்திரை தான் அதுக்கூடிய அது தரக்கூடிய ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்கள். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இணையும் போது அந்த இரத்த சுத்தி ஏற்பட்டு 3 குணங்களும் வெளிப்படும். அப்படி வெளிப்படுறது தான் அந்த சின்முத்திரை. அதை தான் நமது ஜோதிட ஆச்சாரியார் நமக்கு ரொம்ப தெளிவாக யோக முத்திரையை ரொம்ப எளிமையாக நமக்கு கற்றுக் கொடுத்தார். இதையெல்லாம் செய்யும்போது உடல் சுகப்படும், ஞானம் பெறும், கர்மேந்திரியங்கள் சுகப்படும்ங்கிறது விதி. இதை தான் உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு ரொம்ப அழகாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஐயா சொல்லுங்க. அதாவது முத்திரையை செய்ய முடியாதவர்கள், உங்களால் யோகாசனம் செய்ய முடியலன்னா கூட முத்திரைகள் எளிமையாக வீட்டை செய்ய முடியும். சுவாச பயிற்சி செய்யறோம். எத்தனை வயதானவர்களாக இருந்தாலும் பிராணாயாமம் செய்தால் உங்களுடைய உணவு உங்களுடைய மூச்சுக்குழலில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் காணாமல் போகும். சுவாச பயிற்சி சம்பந்தப்பட்ட அந்த பிராணாயாமம் என்பது மிகச்சரியான முறையில் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகளை போக்குது, நுரையீரலுக்கு சக்தியை கொடுக்கிறது. அது வந்து நம் மூக்கின் வழியாக சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று வயிற்றுக்கு போய் திரும்பவும் வந்து சூழ்முனை வழியாக மீண்டும் வந்து வெளியே இருக்கிறது. அப்போ அது நல்ல பலன் நமக்கு தருகிறது. ஐயா பிராணாயாமம்னு ரொம்ப எளிமையா சொல்லிட்டீங்க, ஆனா அது எப்படி செய்யறதுன்னு தெரியாம நாட்டுல பல பேர் முழிக்கிறாங்க. ஐயா நீ பிராணாயாமத்தை ரொம்ப நாங்க சிம்பிளா உட்கார்ந்த இடத்துல எப்படி பண்றது? ரெண்டு பிராணாயாமம் ரொம்ப விசேஷகரமான பிராணாயாமம் சொல்லித்தரேன். ஒன்று கபால பத்தின்னு சொல்லுவாங்க. கபாலம்னா தலை, பாத்தி அப்படின்னா ஷைனிங் அர்த்தம். நம்ம ஸ்கல்லே ஷைன் ஆகுமா, ஃபேஷியல் தேவையில்லை, பியூட்டிஷியனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்தளவுக்கு ஃபேஸ் வந்து ஷைன் ஆகும், தேஜஸ் கொடுக்கும்னு சொல்லுவா. அதாவது இன்ஹேல் பண்ணணும், அதாவது மூச்சுக்காற்றை உள்நோக்கி இழுக்கணும், வெளிநோக்கி ஆழ்ந்து உள்ளிழுத்து வெளிநோக்கி விடணும், திருப்பி ஆழ்ந்து உள்ளிழுத்து வெளிநோக்கி விடணும் 2 தடவை. சுகாசனத்தில் உட்காந்துணும், முதுகு நேர்த்தொண்டாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா நம்ம இன்ஹேலை பற்றி, அதாவது மூச்சு இழுக்கிறத பற்றி கவலையே பட வேண்டாம். சார் கவலைப்பட வேண்டாம்னா போயிடுத்துனா? இல்லை, கவலையே பட வேண்டாம், தானாகவே ஏற்படும். அந்த செய்முறைகள் அப்படின்னு சொன்னால் நம்ம நேராக உட்காந்துக்கணும்னு சொன்னேன்,
சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம், எக்ஸேல் மட்டும் பண்ணும். இப்படி பண்ணும்போது மைக் ஆட வேண்டாம், உடம்பாட வேண்டாம், வயிறு மட்டும் உள்ளே போனால் போதும். எக்ஸேல் பற்றி கவலையே பட வேண்டாம், அதாவது இன்ஹேல் பற்றி கவலையே பட வேண்டாம், எக்ஸேல் மட்டும் போதும். அடுத்தது பார்த்துட்டேன்னா அனுலோமா விலோமான்னு சொல்லுவா. இது ரொம்ப விசேஷம், நாடி சுத்தின்னு சொல்கிறது இது. அதாவது மூச்சு காற்றை வலது புறமாக, அதாவது இந்த முத்திரை வந்து பிராணாயாம முத்திரைன்னு பேர். இந்த முத்திரையை சில பேர் இப்படி பிடிக்கிற வழக்கம் இருக்குது. எதுக்காக இப்படி மடித்து பிடிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூச்சினுடைய அளவு தெரியறதுக்காக. இந்த விரலை இப்படி வச்சுக்கும் போது மூச்சினுடைய அளவுகள் நமக்கு தெரியும். அந்த பிராணாயாம முத்திரையில் வலது நாசி வழியாக இன்ஹேல், அதாவது மூச்சு இழுக்கக்கூடியது 4, எக்ஸேல் 8, திருப்பி அதே நாசியில் இன்ஹேல் 4, எக்ஸேல் 8. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். கபாலை பற்றி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவா கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கிறது தவறே கிடையாது. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பின்னாட்களில் ரொம்ப நன்னாக இருக்கக்கூடிய, நல்லா பிரிஸ்கியாக தெரியும். நம்ம ஒரு பெரிய வாக்கிங் போயிட்டு வந்த ஒரு ஒரு எனர்ஜி நம்ம ஹெட்லேருந்து டோ வரைக்கும் இருக்கும்.